நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக கடந்த பல நாட்களாக நான் வந்து பெரியவர் சொன்ன பிள்ளையாருடைய பெருமைகளை, அவருடைய 16 பெயர், அந்த 16 பெயர்களை சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய 16 பெயர்கள், அந்த 16 பெயர்கள் என்ன என்பதோடு அவருடைய அந்த 16 பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள், காரியங்கள் இவைகளைத்தான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சுமுகர் அப்படிங்கிற பெயர் காரணத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு கபிலர் அப்படிங்கிற பெயர் காரணத்தை பார்த்தோம். ஏகதந்தர் அப்படிங்கிற பெயர் காரணத்தை பார்த்தோம். இதில் கபிலர் அப்படிங்கிற அந்த பெயர் காரணத்தை பார்க்கும் பொழுது கபிலம் அப்படின்னு சொன்னால் செந்நிறம் அப்படின்னு பொருள். இவர் எப்போ செந்நிறமானவர் ஆனார் அப்படின்னும் பொழுது திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு இன்றைக்கு சோழ தேசத்தில் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை தொட்டு அந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே தான் கஜமுகாசுரனை பிள்ளையார் வந்து கொன்றார். அப்படி கொல்லும் பொழுது அந்த அசுரனுடைய ரத்தம் அந்த காடு முழுக்க பரவின காரணத்தினாலே அது செங்காடாக மாறியது. காடு முழுக்க பரவி இருக்கும்போது இவர் மேலே படாமல் இருக்குமா, இவரும் செந்நிறத்தவராக ஆனார். அதனால் அந்த ஊருக்கும் செங்காட்டங்குடி அப்படின்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபிலருங்கிற பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவத்தையும் நாம் பார்த்தோம். இந்த திருச்செங்காட்டங்குடியை பற்றி பேசும் பொழுது இந்த திருச்செங்காட்டங்குடி கோவிலுக்குத்தான் சாளுக்கிய அரசனான புலிகேசியிடம் இருந்த ஒரு பிள்ளையார். அவன் வந்து புலிகேசி அப்படிங்கிறவன் வந்து வாதாபி அப்படிங்கிற நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன். அந்த வாதாபிக்கு சாளுக்கிய வம்சனான அவனோடு சண்டை போடுவதற்காக பல்லவனுடைய மகேந்திர பல்லவனுடைய படைத்தளபதியான பரஞ்சோதி அங்கே போகிறார். போய் சண்டை போட்டு புலிகேசியை வென்று அங்கிருந்து நிறைய பொருட்களை அள்ளி கொண்டு வருகிறார். அப்படி அள்ளி கொண்டு வந்ததிலே ஒன்று அந்த ஊர் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை தன் சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடி கோவிலிலே கொண்டு வந்து பரஞ்சோதியார் பிரதிஷ்டை செய்கிறார். அதனால் அந்த கோவிலில் ஒரு பக்கம் சின்னரமுடைய பிள்ளையார் இருந்தாலும் வாதாபி பிள்ளையாரும் அங்கே வந்து சேர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபிலர் என்கிற பெயர் காரணத்தை தொட்டு சிந்திக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் வரிசையாக வருகிறது. அப்போ இப்போது இந்த வாதாபி கணபதி திருச்செங்காட்டங்குடிக்கு வர காரணமாக இருந்த பரஞ்சோதியார் யார் அப்படின்னா அவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். பரஞ்சோதியார் 63 நாயன்மார்களில் ஒருவர். இன்னும் சொல்லப்போனால் 63 நாயன்மார்களிலே நம் நெஞ்சை உலுக்குகின்ற ஒரு நாயன்மாராகவும் திகழ்ந்தவர். அப்படி ஒரு சிவபக்தி உடையவர். ஒரு பிராமண வகுப்பிலே பிறந்தவர். பிராமணனாக பிறந்த ஒருத்தர் சண்டை போடுகின்ற ஒரு தளபதியாக ஒரு அரசனிடம் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து பல கேள்விகளை எழுப்புகிற ஒன்று. ஏன்னா பொதுவாக யுத்தம் சண்டை அப்படின்னு வரும்போது சத்திரியர்கள் தான் அதில் ஈடுபடுவார்கள். தோல்வலி அவர்களுக்கு தான் மிக அதிகம், அவர்களுடைய கடமை. அவர்களுக்கு வந்து அந்த விஷயம் பாவமும் கிடையாது, ஏன்னா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தில் அது வந்து விடுகிறது. ஆனால் மகேந்திர பல்லவனுடைய பல்லவ ராஜ்யத்தில் பரஞ்சோதியார் வீர தளபதியாக விளங்கியது மட்டுமல்லாமல் அவர் வந்து வாதாபிக்கு படையெடுத்து சென்று புலிகேசியை வென்று அங்கிருந்து இந்த பிள்ளையாரையும் கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. இப்போ பெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த காலத்தில் அமர்த்திய குலம்னு ஒன்று இருந்தது. அமர்த்தியர் அப்படின்னாக்கா மந்திரின்னு அர்த்தம். மந்திரி அப்படின்னு சொன்னாக்கா அது மந்திரத்தை நாம் எப்பொழுதுமே மனசுக்குள்ளே தான் வைத்துக்கொள்வோம். மனசுக்கு சக்தி தரக்கூடியது. ஆனால் நாம் வந்து நமக்குள்ளேயும் சொல்லுவோம், பிறருக்குள்ளேயும் சொல்லிக்கொள்வோம். ஆனால் இந்த மந்திரி அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, இவரும் இவருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு சொன்னால் எப்படி மந்திரத்தை நாம் மனதுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல் இவரும் சகல விஷயங்களையும் தனக்குள்ளே வைத்து கொண்டிருப்பார். நாம் கூட மந்திரத்தை சில சந்தர்ப்பங்களில் வெளியில் சொல்லலாம், ஆனால் மந்திரி என்பவர் தான் அறிந்த எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது. குறிப்பாக அவர் எந்த ராஜாவிடம் மந்திரியாக இருக்கிறாரோ
அந்த ராஜாவுக்கிட்ட கூட எல்லா விஷயத்தையும் அவர் சொல்ல மாட்டார். ராஜாவுக்கு கேடு தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சொன்னால் ராஜா வருத்தப்படுவாராக, என்னால் ராஜாகிட்ட அது சொல்லக்கூடாதுன்னு ராஜாவுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டு ராஜாவுக்கு ஏற்ற மந்திரியாக, அந்த நாட்டுக்கு ஏற்ற மந்திரியாக இருந்து அந்த நாட்டை அவர் வழி நடத்துவார். சுருக்கமாக சொல்லப்போனால் மதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி ராஜாவுக்கும் நன்மை செய்து மக்களுக்கும் நன்மை செய்து எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவராக தன் மதி யூகத்தினாலே விளங்கக்கூடியவர். மதியூகி அப்படிங்கிறது தெரிந்து மந்திரி, மந்திரம் எப்படி மனசுக்குள்ளேயே இருக்கோ அதே போல் தன் மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் என்கின்ற தன்மையினாலும் மந்திரி அப்படின்னு அந்த பெயருக்கான காரணங்களை சொல்லுகிறார். இந்த பெயர் இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அமர்த்திய குலம், அந்த காலத்தில் அமர்த்திய குலம்னே ஒன்று இருந்தது, பிராமண குலம். ஏன்னா அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய, ரொம்ப கொந்தளிப்பு கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, புத்திபூர்வமாக யோசிக்கணும். நேற்று இன்று நாளை என்று முக்காலத்தையும் பார்த்து அறிந்து செயல்படணும். தனக்கு ஒரு கேடு வந்தாலும் கவலை இல்லாமல் நல்லது எதுவோ அதை சொல்லணும். இப்படி மந்திரி பதவிக்கு பின்னால் நிறைய இலக்கணங்கள், இலக்கியங்கள். அப்படிப்பட்ட அந்த அமர்த்திய குலத்தில் இருந்து இவர் வந்திருக்கிறார். பொதுவாக பிராமணர்களுக்கு வந்து சண்டையிடுதல், அவர்களுக்கு வந்து வேதம் சொல்லுவது, மந்திரம் சொல்லுவது, சமத்காரமாக சாஸ்திரம் இருக்கிறது தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற, விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு கையில் வாழெடுத்து கொண்டு போருக்கு சென்று போரிலே பல உயிர்களை, ஏன்னா போர்க்களத்தில் சண்டை போடும்போது பல உயிர்கள் போகும், பல பேருடைய தலையை வெட்ட வேண்டியிருக்கும், கை காலை வெட்ட வேண்டியிருக்கும், ரத்தம் கொப்பளிக்கும், அதையெல்லாம் பார்த்து அதை வந்து மனசுக்குள்ளே அதையெல்லாம் தாங்கி கொண்டு வீரம் காட்டுவது அப்படிங்கிறது வந்து சாதாரணமல்ல. அதை செய்தவராக பரஞ்சோதியார் இருக்கிறார். பரஞ்சோதியார் பாத்திரமே ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய பாத்திரமாக இருக்குது. எப்படி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வேடிக்கை என்னென்னா, பரஞ்சோதியார் வந்து பிராமணர் அப்படிங்கிற ஒரு தகவலே மகேந்திர பல்லவனுக்கு தாமதமாகத்தான் தெரிய வருகிறது. அவன் அடடா, ஒரு வேதம் சொல்லக்கூடிய ஒருவரை நான் வந்து வீரத்திற்கானவர் என்று கருதிவிட்டேன், அவரும் தன் வீரத்தை நிரூபித்து விட்டார், இருந்தாலும் அவருக்கான வாழ்க்கையை நான் வாழச் செய்யாமல் செய்துவிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவரை விடுவிக்கிறான். நீங்கள் இனிமேல் இந்த தளபதி பதவியில் இருந்து கொண்டு மந்திரியாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டாம், நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள்னு சொல்லும் பொழுது பரஞ்சோதியும் சொல்லுகிறார், நான் எனக்கும் அதான் விருப்பம், எனக்கு வந்து இந்த ஒரு தேசத்தை காப்பாற்றுறதுக்காக நான் என் கடமையை செய்தாலும் கூட எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது, அதனால் நான் வந்து எனக்கு நினைவு தகுந்த நாள் முதல் சிவபக்தனாக இருக்கிறேன், அதனால் நான் ஒரு நல்ல சிவத்தொண்டனாக இனி வாழ்வது என்று தீர்மானித்து விட்டேன். நேற்று வரை நான் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, ஆனால் இனி நான் வாழப்போகிற வாழ்க்கை இருக்கிறதே அது சிவத்திற்கான வாழ்வு, நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் இனிமேல் சிவத்திற்கானது, சிவத்தொண்டு, சிவனடியாரை பணிவது, சிவபூஜை செய்வது, சிவம் 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 என்று சதா சிவத்தை சிந்திப்பது, இதுதான் இனி எனக்கு வேலை அப்படி என்று சொல்லி தன்னை சிவத்தொண்டனாக மாற்றிக்கொண்டு விடுகிறார். மாற்றிக்கொண்டு அந்த திருச்செங்காட்டங்குடியிலே வாழும் பொழுது அவருடைய பெருமை இந்த உலகத்திற்கு தெரிய வரணும் இல்லையா, அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலகத்திற்கு தெரிய வரணும் இல்லையா, ஆகையினால அதை இந்த உலகத்திற்கு உணர்த்து முகமாக இறைவன் அந்த ஈசன் ஒரு பைராகி வடிவத்திலே சோதிப்பதற்காக வருகிறான். இங்கே இவருடைய பெயர், அதாவது பல்லவனுடைய சபையில் இவர் பரஞ்சோதி, இங்கே இவர் தன்னை சிறு தொண்டன் அப்படின்னு ஆக்கிக்கிறார். அதாவது இந்த நாட்டில் நிறைய சிவனடியார்கள், நிறைய தொண்டு செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னால் என்னோட தொண்டு இருக்க அது ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப ரொம்ப சின்னவன், அதனால் இனிமேல் என்னை யாரும் பரஞ்சோதின்னு கூட அழைக்க தேவையில்லை, என்னை சிறு தொண்டன் அப்படின்னு சொன்னால் போகும் அப்படின்னு சொல்லி பெயரிலே கூட தன்னை வந்து அவர் சுருக்கி கொண்டு, அதாவது எந்த அளவிற்கு அவர் வந்து அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்திலிருந்து விடுபட்டு விட்டார் அப்படிங்கிறது இந்த பெயரிலேயே நமக்கு தெரிந்து போகும். தன்னை சிறு தொண்டர் என்று ஆக்கி கொண்டு அவர் அந்த ஊரில் அவருடைய அன்றாட கடமை என்ன செய்யுமா, ஆரம்பத்திலே அவர் சொன்னார் இல்லையா, இனிமேல் நான் வந்து ஒரு சிவத்தொண்டு செய்வது தான் சொல்லிட்டு, அந்த சிவத்தொண்டில் முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், தினந்தோறும் சிவனடியார்களுக்கு உணவு வழங்கி அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் தன் பசியை ஆற்றிக்கொள்வது.
தினந்தோறும் தனக்கும் தினந்தோறும் சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும். அதில் இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் தான் அதுபோல் உண்பதற்கு முன்பாக ஒரு சிவனடியாருக்கு உணவு தந்து அவர் பசி ஆறின பிறகு தான் பசி ஆறுவது அப்படின்னு ஒரு கொள்கை கோட்பாடு, அதை வகுத்து கொண்டு அதன்படி வாழுகிறார். அப்போது ஒரு அதாவது அன்றாடம் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பெரிய தொண்டு. அந்த தொண்டை மையமாக வைத்துத்தான் இறைவன் அவரை சோதிக்க வருகிறான். அப்படி சோதிக்க வந்த சாக்கில் அவரும் நமக்கு பெரிய அளவிலே அறிமுகமாகிறார். சிறு தொண்டர் என்ற பெயரிலே நாயன்மார் பட்டியலிலேயும் அவர் இடம் பெறுகிறார். சரி, சிவபெருமான் அவரை எப்படி சோதித்தான், அந்த சோதனை எப்படிப்பட்டது, அந்த சோதனை எப்படி சாதனை ஆனது, நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.